ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டுட்டு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, குட். நம்ம ஸ்டாண்டர்ட் ஃபைவ்ல இன்னைக்கு நம்ம காம்ப்ரிஹென்ஷனும் லெட்டர் ரைட்டிங்கும் நம்ம பார்க்க போகிறோம். இது ரெண்டுமே வந்து நம்மளுடைய கிராமர் பார்ட்டுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக். அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இங்கே ஒரு காம்ப்ரிஹென்ஷன் இருக்குது. ஃப்ளஃபி த கேட். Fluffy is a cat. She likes to play. Fluffy can jump very high. என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளஃபி வந்து ஒரு பூனை. ஷி லைக்ஸ் டு ப்ளே, அதுக்கு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ளஃபி கேன் ஜம்ப் வெரி ஹை. ஃப்ளஃபியால் என்ன பண்ண முடியும்? ரொம்ப ஹைட்டாக வந்து ஜம்ப் பண்ண முடியும். அப்போது இப்போ இது வந்து காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேரகிராஃப், ஒரு பேசேஜ் கொடுத்துட்டாங்க, அதுலேருந்து க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இதனுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பேராகிராஃப்ல தான் இருக்கு. ஓகே, வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் ஃப்ளஃபி? ஃப்ளஃபிங்கிறது என்னது? டாகா, கேட்டா? கேட். வாட் கைண்ட் ஆஃப் அனிமல் இஸ் ஃப்ளஃபி? கேட். வாட் டஸ் ஷி லைக் டு டூ? அதுக்கு எது ரொம்ப பிடிக்கும்? ஷி லைக்ஸ் டு பிளே, இல்லையா? அப்ப என்ன ஒரு பிளே வருமா, ஜம்ப் வருமா? எஸ், பிளே. வாட் டஸ் She like to do play. Appo play da vandha answer. What can Fluffy do? Fluffy enna pannu? Jump very high. Appo jump high adha answer. Appo what can Fluffy do? Jump high. So indha mari indha nama passage padikkanum, adhula nama meaning purinjikitta adhula kekkakoodiya questions nama answer pandradhukku peru da vandu comprehension. சரி, இன்னொரு எக்ஸாம்பிள். ஏ லிட்டில் பேர்ட், ஒரு சின்ன பறவையா, லிட்டில் பேர்ட். ஐ சீ எ பேர்ட் இன் த புஷ். நான் ஒரு புதர்களுக்கு நடுவில் ஒரு பேர்டை பார்த்தேன். த பேர்ட் இஸ் வெரி லிட்டில். அந்த பேர்ட் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கு. இட் இஸ் ப்ளூ. என்ன கலரில் இருக்கு? ப்ளூ கலரில் இருக்கு. த பேர்ட் இஸ் லுக்கிங் ஃபார் எ வார்ம். இப்போ அந்த பேர்ட் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா, வாம், சின்ன சின்ன புழு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டேன். ஸோ ஐ சீ எ பேர்ட் இன் த புஷ். நான் ஒரு பறவையை ஒரு புதர்களில் பார்த்தேன். த பேர்ட் இஸ் வெரி லிட்டில். அந்த பறவை ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. இட் இஸ் ப்ளூ, ப்ளூ கலரில் இருக்குது. த பேர்ட் இஸ் லுக்கிங் ஃபார் எ வாம். இப்போ அந்த பறவை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? ஏதாவது சின்ன சின்ன புழு இருக்குமான்னு சொல்லி பார்த்தேன். வாட் டூ ஐ சீ? நான் என்ன பார்த்தேன்? ஐ சீ எ பேர்ட் இன் த புஷ். அப்படியே எழுதலாம். I see a bird in the bush. What color it is? It is blue. அப்ப இந்த இடத்துல நீங்க என்ன எழுதணும்? It is blue அப்படிங்கறது. What is it looking for? இது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? The bird is looking for a worm அப்படிங்கறத நீங்க எழுதணும். Okay, what do I see? I see a bird in the bush. அத இங்க எழுதணும். What color is it? The bird is very It is blue. What color is it? It is blue. Blue color. What is it looking for? இது என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு? The bird is looking for a worm. இப்போ இது உங்க புக்ல இருக்கக்கூடிய ஒரு காம்ப்ரிஹென்ஷன். A space suit is like a space ship built for one. A space suit let us work and live in space. It protects us from the heat and the cold. It gives us air to breathe. The suit is made of many parts and has water to drink. It even has a built-in toilet if you need. So, a space suit vandu or space ship madriyam. Ena space ship illamayum nam inda dress matta nam potukittom appadinaalo nam அந்த ஸ்பேஸ் ஷிப்க்கு வெளியே வந்துட்டு கூட நம்மளால கொஞ்ச நேரத்துக்கு சர்வை பண்ண முடியும். ஸோ நமக்கு ஒரு பெரிய ஆபத்து வராது. ஸோ இந்த ஸ்பேஸ் ஷூட் வந்து ஒரு ஸ்பேஸ் ஷிப் மாதிரி நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்பேஸ் ஷூட் லெட்டஸ்ட் ஒர்க் அண்ட் லீவ் இன் ஸ்பேஸ். நம்ம வேலைகள் செய்யறதுக்கும் நம்ம அந்த விண்வெளியில நம்ம வாழறதுக்கும் யார் உதவி செய்யறாங்க அப்படின்னா, இந்த ஸ்பேஸ் ஷூட் தான் வந்து உதவி செய்யும். இட் ப்ரொடெக்டஸ் ஃப்ரம் த ஹீட் அண்ட் த கோல்ட். அங்கிருந்து வர அங்கே இருக்கக்கூடிய அதிகமான வெப்பமும் சரி, அதிகமான குளிரும் சரி, இது நம்மளால செய்யும் அப்படின்னா பாதுகாக்கும்.
இட் கிவ்ஸ் அஸ் ஏர் டு ப்ரீத். ஸோ இதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சுவாசிக்கிறதுக்கு தேவையான காற்று நமக்கு கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா, இது பின்னாடி ஒரு சிலிண்டர் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த சிலிண்டர் மூலமாக தான் நமக்கு வந்து நமக்கு தேவையான காற்று வந்து நமக்கு கிடைக்குது. த சியூட் இஸ் மேட் ஆஃப் மெனி பார்ட்ஸ் அண்ட் ஹஸ் வாட்டர் ப்ரூஃபிங். இந்த சியூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்ஸ் இருக்குது. இதில் நம்ம குடிக்கிறதுக்கு தேவையான தண்ணி கூட இதில் வந்து இருக்குது. இட் ஈவன் ஹஸ் அ பில்ட் இன் டாய்லெட் இஃப் யூ நீட். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் நம்ம போட்டுக்கிட்டு அடிக்கடி இதை கழட்டிட்டு நம்ம பாத்ரூம் வருது அப்படின்னா நம்மளால போயிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால இதுலேயே வந்துட்டு ஒரு டைப்பர் மாதிரி ஒன்று இதுலேயே இருக்கு. ஸோ நீங்க உங்களுக்கு வேணும்னா என்ன செஞ்சுக்கலாம், இதையே வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பேசேஜ்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது. நீங்க புதுசா படிக்கிறீங்கிறதுனால அட்லீஸ்ட் ஒரு 10 times ஆகுது நீங்க படிச்சீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு அதில் என்ன மீனிங் கொடுத்துருக்காங்கிறது புரியும். இப்போ இந்த பேசேஜ் நம்ம படிச்சிட்டோம், இதுல இருந்து நம்ம ஆன்சர்ஸை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். An astronaut wears a dash. இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஆஸ்ட்ரோனாட், விண்வெளி வீரர். இங்கே பார்த்தீங்கன்னா இவர் ஏதாவது ஸ்பேஸ் ஷிப்போ இல்லை ராக்கெட்டோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, இல்லை. பூமிக்கு வெளியில் அப்படியே இந்த ட்ரெஸ்ஸை மட்டுமே போட்டுட்டு மிதந்துட்டு இருக்காரு. அப்போ இதுதான் வந்து ஸ்பேஸ் ஷிப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அன் ஆஸ்ட்ரோனாட் வியர்ஸ் ஏ ஸ்பேஸ் ஷிப். அப்போ ஆன்சர் என்ன எழுதணும், An astronaut wears a space suit. இதுதான் வந்து நீங்கள் ஆன்சராக எழுதணும். A space suit is like a, the space suit வந்து எப்படி இருக்கும், like a space ship. A space suit is like a, எப்படி இருக்கும், space ship. A space suit allows us to, இது நம்மளை என்ன அலோவ் பண்ணுது, allows us to work and live in space. So the space suit இருக்கிறதுனால நம்ம அங்க வேலையும் செய்ய முடியுது, அங்க ஸ்பேஸ்ல நம்மளால வாழவும் முடியுது. ஓகேவா, a space suit protect us from dash and dash. எதுல இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, from heat and cold. So space suit protects us from dash and dash, from heat and cold. இதுல இருந்து தான் நமக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது. And astronaut wears a space suit. A space suit is like a space suit allows us to, நமக்கு என்ன அலோவ் பண்ணுது, work, allows us to work and live in space. A space suit protect us from dash and dash, protect us from the heat and the cold. Okay, இதுல இன்னொன்னு ஒரு question கொடுத்தாங்க, circle the things that the space suit provides us. Space suit நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும், air. ஏர் வந்து நம்ம பிரீத் பண்ணுறதுக்கு ஏர் கொடுக்கும். அப்போ ஏர் வந்து நீங்கள் சர்க்கிள் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஃபுட்டு, ஃபுட்டே ஃபுட்டு இல்லை, வாட்டர், இட் கிவ்ஸ் அஸ் வாட்டர். ஏன்னா தண்ணி வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இதே மாதிரி நம்ம பாசேஜஸை நம்ம படித்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஓகே.